Hi students, this is Alex here. Exercise 2.7, question number 10. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of 60,000 and agreed to increase his salary 5% annually. அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா salary வந்து 60,000. The second year என்ன ஆகுது அப்படினா salary வந்து increased by 5% annually கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க salary எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இங்க 60,000 ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதோட ஒரு 60,000 ஒரு 5%. ஓகே, இது டோட்டலா சேர்த்து தான் இப்போ வந்து செகண்ட் இயரோட சேலரி. இதுல நம்ம 60,000 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1 + 5/100 அப்படின்னு வரும். அப்போ 5% இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 60,000 இருக்கு, இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, இல்லாட்டி இதை கட் பண்ணிடலாம் 1 × 20. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 21/20 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதுவே தேர்ட் இயரோட சேலரி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து இன்க்ரீசஸ் பை 5% இல்லையா. ஸோ நம்ம டைரக்டாகவே 60,000 × 21/20 ஆல்ரெடி இருக்கு, அதோட இன்னொரு ஒரு 21/20 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இதோட ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ 60,000 ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல 60,000 × 21/20, அடுத்து 60,000 × 21/20 ஹோல் ஸ்கொயர், இது மாதிரி சேலரி வந்து போயிட்டே இருக்கு. இப்போ கொஸ்டின்ல வந்து வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா இது வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா அவங்க 6th இயர்ல என்னன்னு கேட்குறாங்க, அதாவது 5th இயருக்கு அப்புறம் T6 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு T6 வேணும் அப்படின்னா இதான் நம்மளோட சீரீஸ் இல்லையா. இந்த சீரீஸ்லேருந்து A வந்து 60,000 அண்ட் R வந்து டேர்ம் 2/டேர்ம் 1 போட்டால் நமக்கு 21/20 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு T6 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ TN ஃபார்முலா AR^(n-1). அப்போ T6 வந்து 60,000 × 21/20 ஹோல் பவர் 6 − 1 = 5. இப்போ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 60,000 ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். ஓகே, இது டிவைட் பண்ண பிறகு நமக்கு 1.05 ஹோல் பவர் 5 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து 5 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண பிறகு இதோட வேல்யூ 1.27628 அது மாதிரி வரும். இது 60,000 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூ இன்டு 60,000 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7,6576.893 இது மாதிரி வரும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு ருபீஸ், இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதும்போது ருபீஸ் 7,657. இங்கே வந்து நம்ம ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா 7 ஆகிடும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர்.